யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரும் யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற இந்த பெயர் இந்த நாமமானது அவருக்கு அவருடைய தந்தை கொடுத்த ஒரு பெயர் யார் மூலமானா டி கே சுந்தரேஸ்வர ஐயர் மூலமா கொடுக்கப்பட்டது அது அந்த தந்தையோட பெயர் அப்படின்னு அவர் சொல்லுவார் அடிக்கடி இந்த பிச்சைக்காரனோட பெயர் இல்லது இந்த நாமம் இந்த பிச்சைக்காரன் வழியாக வந்திருக்கு அப்படிம்பர் யோகி ராம் சுரத்குமார் அவருடைய சரித்திரத்தை நம்ம நுட்பமாக படிக்கும்போது அவர் எப்பேற்பட்ட நிற்குண நிராகார தத்துவங்களில் இருந்த காலங்களையும் சரி அதுக்கப்புறமா பப்பா ராம்தாஸ் அவரால் ராமநாமத்தை வாங்கிட்டு உடனே அவர்கிட்ட இருந்த நெகிழ்வு தன்மையிலிருந்து ராமநாமத்தையே சதா காலமும் உருட்டிண்டு ஞானம் பெற்று அதுக்கப்புறமும் அதையே தன்னோட உபதேசமாகவும் ஆக்கினர் இது அவரோட சரித்திரத்தை படிக்கிறச்ச நமக்கு தெரியும் ஞானியர் அப்புறம் உபாசனா தெய்வங்கள் இவ எல்லாரும் முதல்ல உருவத்தோடு நமக்கு தெரிஞ்ச நமக்கு எது புரியுமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு மட்டத்தில் முதல்ல நம்மக்கிட்ட ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவாள் நம்ம இரண்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்து அதை அது சிரிக்கிற மாதிரி நமக்கு தோணும் அது சிரித்தா நம்மளும் சிரிக்கிறோம் அப்படின்னு தோணும் நமக்கு நினை உள்ளே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அதோட கனெக்ட் பண்ணிப்போம் உள்ளுக்குள்ளே எந்த ஒரு சத்திய வஸ்துவான ஆத்மா இருக்கோ அதுவே வெளியில் இருக்கிறதுக்குள்ளேயும் இருந்துண்டு நம்மளை உள்ளுக்குள்ளே இழுத்துண்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த பாவனா மனோமண்டலத்தில் நமக்கு தேவையான எல்லாமே அது மூலமாக பிரார்த்தனையாக கேட்க வைக்கும் நம்மளை எப்போவாவது குருவை நினைப்போம் நம்ம ஆனால் அது மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சதா சர்வ காலமும் குரு நினப்பு நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அது உள்ளே நம்மளை இழுக்கும்போது அவரை பற்றி யார் பேசினாலும் பெரிய ஆர்வத்தோடு அங்கே போய் கேட்டு அது அந்த சத்சங்கங்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் அவரை பற்றின சின்ன சின்ன குறிப்புகள் இருக்கக்கூடிய புத்தகங்களை எங்கே இருந்தாலும் தேடி படிக்க ஆரம்பிச்சிருவோம் அதே மட்டும் இல்லாமல் எத்தனை ஞானிகள் இருக்காளோ அவளோட கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து ஏதாவது ஒரு சாயல் தெரிஞ்சால் ஓ அவர் அப்பேற்பட்டவரா அப்படின்னு ஆச்சரியத்தோடு இருப்போம் அவருடைய ஒரு கைவரல் அசைவு அவரோட கண் பார்வை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப நுட்பமாக பார்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம இருப்புக்குள்ளே அவள் அப்படியே முழுசாக உருவத்தோட அந்த நாமத்தோட நம்மளை அப்படியே அடைச்சிப்பாள் உத்து கவனிச்சோனாக்கா நம்ம மனசுங்கிறது எப்பவும் போல தன்னுடைய சகல ஆசைகளோடையும் இன்பத்தையும் தேடின்னு அலைஞ்சுட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் பகவானை பற்றி ஒரு அறுபடா சிந்தனையோட அது வந்து மெதுவாக விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கும் அந்த நிலைக்கு வர ஆரம்பிக்கும் பகவானோட நாமம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயமாக மாறும் ரொம்ப பர்ஸ்னலாக மாறும் எதையாவது கேட்டு வேண்டிக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்ப காலத்தில் இருப்போம் இதை கேட்கணும் அதை கேட்கணும் இதை வேண்டிக்கணும் அதை வேண்டிக்கணும் அதெல்லாம் போய் அதுக்காக ஜெபம் பண்ணி அந்த இலக்கு மாறி ராமநாம ருச்சியே அதுமாரி ஒரு திருப்பி திருப்பி சொல்ல வைக்கும் நம்மளை யோகி ராம் சுரத்குமார் இந்த நாமத்துக்குள்ளேயே இந்த உருவத்தோடையே புகுந்து ஊடுருவி நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்துட்டே இருப்பார் நமக்குள்ள நான் அப்படிங்கிறது எப்போ து இருக்கோ அதுவே எதிர நாமரூப பிரபஞ்சமாகி நம்ம மனசை மயக்கி அது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும் திருவண்ணாமலையிலேயே ராம் சுரத்குமார் அவர் அப்படியே சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார் யோகி ராமணாசிரமத்திலேயே தாம் வாழ்நாள் முழுக்கும் கழிச்சுன்னு வந்த டி கே சுந்தரேசையர் யோகி ராம் சுரத்குமாரை அப்பப்போ சந்திச்சுட்டே இருந்தார் ஒரு நாள் ரொம்ப தூரத்தில் யோகி வரதை பார்த்துடுறார் டிகேஎஸ் அவருடைய முகத்தையும் அவருடைய உட உடையையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே டிகேஎஸ் அவரை அப்படியே போற்றிகிட்டே இருந்தார் பக்கத்தில் இருந்த ஒரு குட்டி பையனை ஒரு இளைஞனை கூப்பிட்டார் அந்த இளைஞன் பேர் கணேசன்னு பேர் அவர் யாருன்னாக்கா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியோட சகோதரரோட பேரன் பின்ன பின்னாளில் கணேசன்னா அப்படின்னு எல்லாரும் அவரை ரொம்ப பிரியமாக அவரை குறிப்பிடுவாள் கணேசா இங்கே வா அப்படின்னு டிகேஎஸ் கேஎஸ் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிறார் கணேச கணேசன்கிட்ட வந்து என்ன சார்னு கேட்டோடனே இங்கே பாரு இவர் ஒரு பெரிய சித்த புருஷர் இவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆசிரமத்துக்கு நீ உணவு கொடுக்கணும் பண்ணுவியா அப்படின்னு கேட்குற கணேசங்கிற அந்த சிறுவனுக்கு யோகி ராம்சுரத்குமாரை அடையாளம் காட்டி கொடுக்குறார் கணேசன் வந்து தன் தாத்தாவான பகவான் ஸ்ரீ ரமணரோட பிரபாவத்தை மட்டுமே தெரிஞ்சுட்டு இருந்தவர் இங்கே டி எஸ் சொல்கிறாரே அப்படின்னு அவரை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கார் திருவண்ணாமலையில் அந்த அந்த இடமே அவ்வளோ கோடை காலத்தில் இன்னும் வெப்பமாக இருக்கும் காலில் செருப்பு கூட போட்டுக்காத மலைப்பாறைகளில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி சொல்லிட்டு தாண்டி தாண்டி போவார் தன் வாழ்க்கையே மாற்றி அமைக்க போற மிகப்பெரிய மிகப்பெரிய காரியங்கள் நடக்க போகிறதுங்கிறது அப்போ கணேசனுக்கு தெரிய 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 வாய்ப்பில்லை யோகியும் சில வருஷம் காலம் போகட்டும்னு காத்து இருந்தார் அதுக்குள்ள இன்னொரு ஒரு பெரிய ஞானியை சந்திக்கிறதுக்காக அவர் தயாராயிட்டார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் யோகிக்குள்ள ஒரு பெரிய உந்துதல் தோன்றித்து அது சென்னையை நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பேர் வசந்த விகார்னு பேர் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய ஜே கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் இப் இப்போது அது ஜே கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் அப்போ அந்த மாதிரிலாம் தொடங்கப்படலை அந்த இடம் இருந்தது ஜெ கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஞானியை பற்றி கஞ்சன்காடு பப்பா ராம்தாஸ் ஆசிரமத்தில் இருக்கும்போதே தெரிஞ்சுட்டார் யோகி எந்த மதத்தையும் சாராமல் எந்த ஒரு நூலோட துணையும் இல்லாமல் அந்த உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரூத்தை பற்றி பேசின புத்தகங்களை படிச்சுட்டே இருந்தார் பப்பா ராம்தாஸ் ஆசிரமத்திலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் அந்த புத்தகங்கள் அவர் பெருசாக பாதிச்சது ஆனால் ஜெயகிருஷ்ணமூர்த்தியை படிக்கும்போது குருவே வேண்டாங்கிறாரே சீடர்னு தனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறார் உனக்கு நீயே ஒளியாக இருக்கணுங்கிறார் மதம் இனம் மொழி பண்பாடு எல்லாமே உங்களை ஒரு கட்டுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கு நீங்கள் உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த சத்தியம் உங்களுக்குள்ளேயே இருக்கு நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மதம் கூட இருக்க கூடாது அப்படின்னு முற்றிலும் ஒரு வேற ஒரு மொழியில் பேசினார் இந்த மரபு பாரம்பரியம் சம்பிரதாயம் அதிலெல்லாம் ஊறி இருந்தவாளுக்கு அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது யோகி ராம்சுரோத்குமார் வந்து அதை கவனிக்கும் அவர் சொன்ன அந்த சத்தியத்தை சத்தியமாகவே எந்த மேற்பூச்சும் இல்லாமல் பேசுறத பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது யோகிக்கு ஜேகே இப்படி பேசுறாரு அப்படின்னு எப்படியாவது ஜெய கிருஷ்ணமூர்த்தி சென்னைக்கு வந்தா போய் சந்திச்சிடணும் அப்படின்னு தீர்மானமா இருந்தார் ஒரு ஞானியை இன்னொரு ஞானி சந்திக்கிறது அப்படிங்கிறது பாரதத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ரெண்டு சாஸ்திரம் படித்த அறிஞர்கள் சந்திக்கிறது மாதிரி கிடையாது இது முற்றிலும் ஒரு வேறு ஒரு தளத்தில் வச்சு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது உண்மையில் பார்த்தா ஞானி அப்படின்னு சொல்கிறது அங்கே ரெண்டாக அவ அந்த ரெண்டு நிலையில் இருக்க மாட்டான் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பான் ஆனாலும் அந்த சத்தியத்தோட வழிகாட்டுறதுனால் ஞானிகள் அவாவா அவாவாவளோட சரீரங்களோடு இருக்கும் வரைக்கும் நம் பொருட்டு இந்த பிரபஞ்சத்தோட பொருட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளால் இது தான் அப்படின்னு ரொம்ப முடிவாக சொல்ல முடியாத ரகசிய காரணங்களால ஞானிகள் ஒத்தரோத்தர சந்திச்சுக்கிறா இல்லாட்டி அவ எல்லாரும் தான் அவளுக்குள்ள பிரிவே கிடையாது நம்ம அவளுக்குள்ள ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமா அப்படி இருந்தா அவர்கள் ஞானியா அப்படிலாம் எந்த கேள்வியும் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கெல்லாம் இடமே இல்லை நம்மளோட சின்ன அறிவை வச்சுட்டு இந்த மாதிரி சந்திப்புகளை எல்லாம் நம்ம அளக்கணும்னு நினைப்போம் அவ பார்க்கறது பேசுறது சந்திக்கிறது இது எல்லாமே வேற ஒரு த தளத்தில் நிகழ்கிறது அது நமக்கு புரியவே புரியாது அவா பண்றது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட வேலையை அவ பண்றா அதை உத்தேசித்து அவா சந்திக்கிறா அப்படிதான் யோகி ராம்சுரத்குமார் அப்படிங்கிற அந்த ஞானி இன்னொரு ஞானியான ஜே கிருஷ்ணமூர்த்தியை சந்திக்கிறதுக்காக சென்னை வரார் வசந்த் விஹார் அப்படிங்கிற அந்த இட் இடத்துக்கு வரார் அந்த இடமே வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் நல்ல மரங்கள் நிறையா இருக்கும் ஏதோ ஒரு பெரிய அழகான சோலைக்குள்ளே புகுந்த மாதிரி இருக்கும் அங்கே போனால் அங்கே உள்ள நுழைஞ்சோடனே யார் நுழைஞ்சாலும் சரி சட்டுன்னு இந்த வெளி உலகத்தோட இருக்கம் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் இந்த அடர்த்தியான மரங்களா பறவைகளோட ஒளிகளாக இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தோட ஈர்ப்பாக என்னன்னே தெரியாது ஆனால் சட்டுன்னு மனசு லேசாகும் அது வரைக்கும் தொன தொணுன்னு சலிச்சுட்டே இருக்கக்கூடிய மனசு மென்மையாக அடங்க ஆரம்பிக்கும் சட்டுன்னு மனசோட கொந்தளிப்புகள்லாம் அடங்கி அதை ஒரு மாதிரி சமணப்படுத்தும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகள் அபூர்வ ஞானிகள் அவ புத்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையை அடைஞ்சவா ஏதாவது புனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை விட்டு போகிறதுக்கு முன்னேற்பாடுகள்லாம் பண்ணுறதுக்கு அவ தவறவே மாட்டாள் அதனால் நம்ம இறந்து அவர் இற அவர் அவரோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னு கேட்கும்போது என்னோட போதனைகள் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காள் ஆனால் அவ பண்ணியிருக்கக்கூடிய வேலைங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமானது வசந்த விஹார் அப்படிங்கிற அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு அதாவது புண்ணிய ஸ்தலம் தான் சொல்லணும் அந்த இடத்த சாதாரண இடம்னு சொல்லக்கூடாது இது என்னோடய தனிப்பட்ட கருத்தாக இருந்தால் கூட அது அப்படி தான் ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஞானிகள் தங்கச் சுரங்கம் வைத மாதிரி நிறைய போதனைகளை நமக்கு கொடுக்கறதுலேயே அவள் வாழ்க்கை முழுக்க செலவழிச்சுட்ருக்கான் ஆனால் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தியமும் பிரகாசமும் அவள் இருக்கக்கூடிய இடங்களையும் அவ வாழ்ந்திருந்த காலத்தில் அவ இருந்து எந்த இடத்துல பேசினாலோ அந்த இடத்துலேயே ஒரு சக்தியாக திரண்டு இருக்கும் அதை அவெல்லாம் ஒத்துக்காட்டி கூட நம்ம உள்ளே நுழையும் போது அந்த ப்ரெசன்ஸ் அதை நான் நமக்கு கண்டிப்பாக பாதிக்கும் அதை ஜேகேவே சில இடங்களில் ரொம்ப மென்மையாக சுட்டி காட்டியிருக்கார் ஆனால் அவள் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணினது கிடையாது ஏன்னா அவரோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கவனமாக இருந்தார் ஏன்னா இட் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவார் அந்த ட்ரூத் அந்த சத்தியத்திலேருந்து பேசினதுனால அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கணுங்கிறதுல ஜே கே மாதிரி மகான்களோட நோக்கமே அவள் சொல்கிற உபதேசங்கள்லாம் நமக்குள்ள என்ன மாற்றத்தை நிகழ்த்தணுமோ அதுதான் அவளுக்கு ரொம்ப முக்கியம் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவள் நினைக்கிறதே கிடையாது ஜே கிருஷ்ணமூர்த்தியை யோகி ராம்சுரத்குமார் சந்திக்கிறதுக்காக போகிறார் அப்படிங்கிறதுலாம் ஏன் போகிறாருங்கிறதுலாம் பல வருஷ காலம் கழித்து தான் நமக்கு புரிய வரும் ஆனால் அவர் சந்திக்க போகிறார் யோகி உள்ளே நுழையும் போதே அங்கே ஒரு ஞானியோட இருப்புணர்வு அவருக்கு நல்லா தாக்கித்து மரத்துக்கு கீழே ஒரு மேடை போடப்பட்டிருந்தது அங்கே இருக்கிறவா எல்லாருமே பார்த்தா ரொம்ப நவநாகரிகமாக நிறையா படித்தவா ஒரு இன்டலெக்சுவல்ஸுங்கிற மாதிரி ஆங்கிலம் மட்டுமே பெருசாக தெரிஞ்சிருக்கக்கூடியவா அந்த சாயந்தர வேளையில் அந்த இடமே ரொம்ப ரம்யமாக இருந்தது சட்டுன்னு தூரத்தில் நல்ல வெண்மையான உடையில் இந்திய பாரம்பரிய உடை அப்படின்னு சொல்லக்கூடிய குர்த்தாவும் வேஷ்டியும் அந்த வேஷ்டியை கச்சமாக கட்டிண்டு ஜெய கிருஷ்ணமூர்த்தி மெல்ல நடந்து வந்துட்டு இருந்தார் எல்லாரும் அவரை பார்த்த உடனே எழுந்து நின்னா அவரோட அந்த முகமானது அத்தனை பிரகாசமா இருந்தது மெல்ல மெல்ல நடந்து வந்து அந்த மேடை பக்கத்துல நின்று கை கூப்பினார் அப்புறம் அந்த மேடையில் உட்காண்டார் எல்லாரையும் ஏதோ ஒரு அமைதி அவர் வந்த உடனே சூழ்ந்தது அவர் எது சொன்னாலும் பரவாயில்ல அவரோட பேச்சுங்கிறதுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளேயும் இருந்தது அவர் பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரையும் உத்து பார்த்தார் அப்போ அப்புறம் கை பக்கத்துல இருந்து ஒரு கைக்குட்டை எடுத்து முகத்தை தொடச்சின்ற இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து வாழ்க்கைங்கிற விஷயத்தை பத்தி சேர்ந்து சிந்திக்கலாமா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கிறார் அவரோட பேச்ச அதை கேட்ட அந்த கூட்டத்துல இருந்த யோகிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது எப்படி சேர்ந்து சிந்திக்க முடியும் தனித்தனியா தானே சிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இங்கே ஜெய கிருஷ்ணமூர்த்தி சேர்ந்து சிந்திக்கிறதுங்கிறது என்ன சேர்ந்து சிந்திக்கிறதுங்கிறது என்னன்னு பார்க்கும்போது விசாரம் பண்ணலாமா இது வரைக்கும் உங்களுடைய எண்ணங்களால் அதாவது தாட்ஸ்னால தொடப்பட முடியாத ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த அவருடைய சொற்கள்ல இருந்த ஆழம் யோகி ரொம்ப வியக்க வச்சது சேர்ந்து சிந்திக்கிறதுங்கிறது இந்த இடத்துல பன்மை கிடையாது ஒன்றே ஒன்று தான் அங்கே இருக்குது அந்த ஒன்று தான் அந்த சத்தியத்தை உண்டான விசாரத்தையும் பண்ணுறது இங்கே நம்மளோட கண்களை எல்லோரும் தனித்தனியாக தெரியும் ஆனால் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு ஞானிக்கு தனித்தனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவ ஒத்துக்கிறதே கிடையாது அதோட முழு பொருள் என்ன அப்படின்னா தொடக்கமே நீ தனி நான் தனி இல்லை சேர்ந்து அப்படிங்கிறது தான் வேதாந்தத்தில் திரிபுடி அப்படின்னு சொல்லக்கூடிய பேசுகிறவன் கேட்கிறவன் பேசப்படிற பொருள் இந்த மூணும் இல்லை அதனால மூணையும் ஒன்றாக்கின அனுபூதியில்தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் அந்த ட்ரூத்தை பற்றி பேசுகிறார் அதனால தான் அந்த ட்ரூத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறார் அவருக்கு முன்னாடி எதுவும் அந்நியமாக இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது யோகி ராம்சுரத்குமாருக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அந்த வியப்பு மாறாமல் கேட்டுகிட்டே இருந்தார் மறுநாளும் வந்து கேட்டார் சட்டுன்னு ஒரு நாள் ஜெய கிருஷ்ணமூர்த்தி நடந்து வரும்போது யோகி குமாருக்கு தன்னை மட்டும் ஜே கே பார்த்துட்டே நடந்து வர மாதிரி இருந்தது ரொம்ப கிட்ட கிட்ட வர மாதிரி இருந்தது மெல்ல நடையோட வேகத்தை குறைச்சார் அப்போது உட்காண்டிருந்த யோகி குமார் அவன் அவர் வேகம் குறைச்சின்னு தான் கிட்ட வர மாதிரி தெரிஞ்ச உடனே மெல்ல எழுந்துக்கிற மாதிரி எழுந்துக்கிறார் பக்கத்தில் வந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி மென்மையாக புன்னகிச்சுட்டு அவரோட முதுகில் பட்டுன்னு சின்னதாக செல்லமாக அவர் தட்டு கொடுத்துட்டு முதுகில் தட்டிட்டு நகர்ந்து மேடைக்கு போகிறார் அப்படி லேசாக தட்டின உடனே அவ்வளோதான் யோகி ராம்சரத் சட்டுன்னு கண்களை மூடிண்டார் அவருக்கு உலக பிரஜையே போச்சு அவர் அங்கேயே உட்காண்டு உறக்கம் மாதிரி தலை தலையை கீழே தொங்க போட்டு அப்படியே இருந்தார் அந்த சின்ன தட்டலோட ஸ்பரிசமே அவரை அகமுகமாக மாற்றித்து யோகிக்கு மட்டுமே தனக்கே தனக்காக அப்படின்னுங்கிற மாதிரி கிருஷ்ணாஜிங்கிற அந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய நிலையை அங்கே சொல்லாமல் சொல்லிட்டார் கொஞ்ச நேரத்தில் உலக பிரஜை வந்து மீண்டபோது மேடையில் பார்க்கும்போது தார தாரையாக உபதேசத்தை சொல்லிகிட்டே இருக்கார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி இது குறித்து பின்னாளில் யோகி சொல்லும்போது ஜெய கிருஷ்ணமூர்த்தி கேம் டைரக்ட்லி டு திஸ் பெக்கர் அண்ட் பேட்டட் ஆன் ஹிஸ் பேக் அண்ட் திஸ் பிக்கர்ஸ் பெக்கர் ஸ்லெப்ட் அப்படின்னு போடுறார் அதாவது இந்த இடத்துல யோகி வந்து பெக்கர் ஸ்லெப்ட் அப்படின்னு சொல்கிறது தூக்கம் கிடையாது அங்கே அவர் ஒரு சமாதி நிலைக்கு போன விஷயத்தை இந்த மாதிரி குறிப்பிடுறார் அவரோட வார்த்தைகளை நல்லா கவனமாக படிக்கணும் ஜே கிருஷ்ணமூர்த்தி கேம் டைரக்ட்லி டு திஸ் பெக்கர் அண்ட் பேட்டட் ஆன் ஹிஸ் பேக் அண்ட் திஸ் பெக்கர் ஸ்லெப்ட்